எவ்ரி வீக் வந்து இனிமேல் நம்ம சேனல்ல ஒரு ஒரு மினியேச்சர் குக்கிங் வரப்போகுது. நமக்கு அதுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு ரெண்டு குட்டீஸ் மினியேச்சர்ஸ் வந்திருக்காங்க. நாலு பொரியல் நம்ம செய்யணும். நம்ம வீட்டில எல்லாம் ஒரு பொரியல் செய்யறதே பெரிய போராட்டமா இருக்கு. இது எதுக்குன்னா மீன் குழம்பு வந்து மண்சட்டியில் வச்சா சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால மண்சட்டி வாங்கியிருக்கேன். அதுக்கு மூடியும் இருக்குது நமக்கு. இந்த குட்டி பசங்களை ஏமாற்றி கொஞ்சமாக ஏதாவது இடிக்க வேண்டியதுன்னா இதை பிக்கப் பண்ணிடலாம் நம்ம. எங்கள் அம்மா அந்த காலத்தில் இது மாதிரி ஊறுகாய் போட்டு போட்டு வச்சுருவாங்க. பெரிய டப்பா, ரெண்டு டப்பா இருக்கும் எங்கள் வீட்டில் ஃபுல்லாக ஊறுகாய். இந்த ரெண்டு குட்டீஸையும் வச்சுட்டு நம்மளால் இதை இதுக்கு மேலே மேனேஜ் பண்ண முடியல. இது இந்த பக்கம் தூக்கிட்டு ஓடுது, அது அந்த பக்கம் தூக்கிட்டு ஓடுது. அதுக்குள்ளே நம்ம சீரியஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் ரோலிங் சார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். என்ன அன்பாக்சிங்னா மினியேச்சர் திங்ஸ். எதுக்காக இந்த மினியேச்சர் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து மினியேச்சர் குக்கிங் எங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. அதனால் ஹோம் டெக்கர்லேருந்து நான் மினியேச்சர் திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எவ்ரி வீக் வந்து இனிமேல் நம்ம சேனலில் மினியேச்சர் சீரீஸில் ஒரு ஒரு மினியேச்சர் குக்கிங் வரப்போகுது. நமக்கு அதுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு குட்டீஸ் மினியேச்சர்ஸ் வந்திருக்காங்க. ஒன்று வந்து தேவசேனா, எங்கள் அக்கா பொண்ணு. இவங்க வந்து சுஜன், அவங்க பக்கத்து வீட்டு பையன். ரெண்டு பேரும் நம்ம கூட சப்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ அன்பாக்ஸ் பண்ணி நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதோட பால் காய்ச்சி வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஓப்பன் பண்ணிடலாமா? ஓகே. இதில் என்ன சுஜன் இருக்கு? சுஜன் மினியேச்சர்ஸ் இருக்கா? சுஜன் ஏதோ கார் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். காராது? சரி, ஓகே, ஒன்று ஒன்று எடுத்து அடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுப்பு, ரெண்டு பர்னரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விறகடுப்பு, பணியார சட்டி, மரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரைடு ரைஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பேனு. அதுக்கப்புறம் குட்டி கடாய், வானல். இது வந்து நம்ம பாத்திரம்லாம் கழுவி கவுத்து வைப்போம் இல்லையா, அந்த கூடு. இது வந்து ஹாட் பாக்ஸ். இது வந்து சாதம் வடிக்கிற பாத்திரம். குட்டி பசங்க வந்து இங்க நமக்கு தெரியும், குட்டி பசங்களை வச்சுட்டு இதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணோம்னா என்ன அளவுக்கு இருக்கும்னு. அதையும் நம்ம அப்படியே பாத்துக்க வேண்டியதுதான். சாதம் வடிக்கிற பாத்திரம் வித் மூடியோட. இது வந்து தோசை திருப்பி. இது ஒரு கூடை, மூங்கில பண்ண கூடை. இது வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி பாத்திரம், டபரா. பக்கெட்டு, பக்கெட்டே வந்து ரெண்டு பக்கெட் இருக்குது. ஒன்று பெரிய பக்கெட், ஒன்று இருக்குது சின்ன பக்கெட், ஒன்று இருக்குது. இது வந்து என்ன கிணம்? இது ஆக்சுவலி இது வந்து ஷாப்பிங் கார்ட் ட்ராலியோட. அதுக்கப்புறம் ஒரு அஞ்சரை பெட்டி, ஆனால் நாலு டப்பா தான் இருக்குது. அதுக்கப்புறம் கட்டர் போர்டு, அதுக்கப்புறம் தோசைக்கல். இது வந்து பணியார குத்தி. இது பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணிக்குரிய மூடி, பிரியாணி டபரா காமிச்சேன் இல்லையா, அதுக்குரிய மூடி. சைஸ் வாரியாக இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து குழம்பு கரண்டி, குடம் தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு தூக்குவாளி. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பால் காய்ச்சிற பாத்திரம், சின்னதாக பால் காய்ச்சிற ஒரு பாத்திரம். ஓகே, பாத்திரம் பாத்திரம்னு சொல்லி குழம்பு கிண்ணம் மூடி வைக்கிற மாதிரி ஒரு மூடியோட. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு இடுக்கி, இது வந்து ஒரு ஜல்லிக்கரண்டி. அப்புறம் சப்பாத்தி கட்டை. பொரியல் வைப்போம் இல்லையா, அந்த கல்யாணத்துலலாம் வீட்டிலலாம் கூட பொரியல் வச்சு வைப்பாங்க இல்லையா. நாலு பொரியல் நம்ம செய்யணும். நம்ம வீட்டிலலாம் ஒரு பொரியல் செய்கிறதே பெரிய போராட்டமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி ஒரு குடம், அப்புறம் ஒரு டம்ளர். இது வந்து ஒரு கேரியர். இது வந்து சைஸ் வாரியாக தட்டு, மூணு சைஸ் இருக்குது. அப்புறம் இது வந்து விஸ்க். அப்புறம் கட்டர் போர்டு காமிச்சேன் இல்லையா, அதுக்கு நைஃபு. இது ஆனால் ஷார்ப்பாக இல்லை, முழுக்கையாக தான் இருக்குது. ஒரு இடுக்கி சூடான பாத்திரத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு டம்ளர், குட்டி டம்ளர். அப்புறம் ஒரு கிரேட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்குது, ஒத்தடுக்கு டிஃபன் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்களாம். ஏதாவது லெமன் ரைஸு, தக்காளி சாதம்லாம் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் இது அது கிடையாது, இது வந்து அஞ்சரை பட்டி. பாருங்கள் குட்டி குட்டியாக அதுக்குள்ள. அப்புறம் ஒரு சில்வர் கடாய். அதுக்குள்ளே நம்ம சீரியஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஒருத்தவங்க மத்து கடையிறாங்க, ஒருத்தவங்க தோசை கல்லு பனியார கல்ல வச்சு சமைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் குட்டி ஸ்பூன், தோசை கரண்டி, சாதம் அன்ன குத்தி, அதுக்கப்புறம் ஸ்பூனு, சாம்பார் கரண்டி எல்லாமே இருக்கு இதில். அதுக்கப்புறம் லெமன் ஸ்க்வீசர். இது பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடுக்கு சாதம் வச்சு ரெண்டு பொரியல் வைக்கிற மாதிரி ஒரு பிளேட்டு. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஒரு மண்சட்டி. இது எதுக்குன்னா மீன் குழம்பு வந்து மண்சட்டியில் வச்சா சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க, அதனால மண்சட்டி வாங்கியிருக்கேன். அதுக்கு மூடியும் இருக்குது நமக்கு. பேக்கிங் பார்த்தீங்கன்னா செமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் பேக்கிங் பண்ணி அனுப்புவோன்ட்ருக்காங்க. எந்த ஒரு உடையிறது அந்த மாதிரியெல்லாம் இருக்காது, நல்லா பேக் பண்ணி அனுப்புவோம் அப்படின்னாங்க. அதே மாதிரியே இருக்குது சூப்பராக. அதுக்கு மூடி. அதுக்கப்புறம் இது வந்து ஊறுகாய் ஜாடி. ஊறுகாய், உப்பு எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் மூடியோட. எங்கள் அம்மா அந்த காலத்தில் இது மாதிரி ஊறுகாய் போட்டு போட்டு வச்சுருவாங்க. பெரிய டப்பா, ரெண்டு டப்பா இருக்கும் எங்கள் வீட்டில் ஃபுல்லாக ஊறுகாய். நான் சொன்னேன் இல்லையா, பேக்கிங் எல்லாம் சூப்பராக பண்ணுறாங்க, எந்த ஒரு டேமேஜும் ஆகாதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம், பீங்கான் ஐட்டம், கல் ஜாமான் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் செம சேஃபாக இருக்குது திங்ஸ் எல்லாமே. இவ்வளோ பேக்கிங் செம்மையாக இருக்குது பாருங்கள். 4 சைட் செல்லோ டேப் போட்டிருக்காங்க, அதனால் சூப்பராக இருக்குது பேக்கிங். இது வந்து கிளாஸு, டீ கிளா, இது ஜூஸ் கிளாஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இஞ்சி இடிக்கிறது, கல்லில் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. உண்மையாகவே இடிக்கலாம் நம்ம, கொஞ்சமாக வீட்டிலலாம் இந்த குட்டி பசங்களை ஏமாற்றி கொஞ்சமாக ஏதாவது இடிக்க வேண்டியதுன்னா இதை பிக்கப் பண்ணிடலாம் நம்ம. இது வந்து அம்மிக்கல், அதுக்கு வந்து அந்த குழவியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அரைக்கிறதுக்கு. ஆக்சுவலி இந்த மாதிரி இருந்ததுன்னா சீக்கிரம் அறப்படும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொத்தி விட்ருப்பாங்க, கொத்தி விட்ருந்தாங்கன்னா சீக்கிரம் அறப்படும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே ரவுண்டாக கொத்தி விட்ருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் ஆட்டுக்கல் குழவியோட, கொஞ்சம் அரிசி போட்டு கூட ஆட்டலாம் நம்ம. என்ன பண்ணுற? வாவ், மோரில் லெமன் கடந்து கொடுக்குறியா எல்லாருக்கும்? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டீ கிளாஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளாஸ் பவுலு. இதில் வந்து சப்பாத்தி மாவு பிசைகிறது, பீஸாவுக்கு மாவு பிசைகிறது, அந்த மாதிரி பிசைகிறதுக்கெலாம் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது பாருங்கள், இவ்வளோ திக்காக இருக்குது. அதுக்கப்புறம் இது மாதிரி பாட்டில்ஸு, மிளகா பொடியெல்லாம் போட்டு வச்சுக்கலாம், சூப்பராக இருக்குது, குட்டியாக இருக்குது பாருங்கள். என் கையில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சின்னதாக இருக்குது சைஸுன்னு. மூடியோட இது நமக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், குங்குமப்பூ இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பசங்கள்கிட்ட இந்த பிக்கப் பண்ணிடுங்க. ஓகே, இது வந்து நம்ம சமைச்சதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்காக இந்த பீங்கானில் கொடுத்துருக்காங்க. இது என்ன அழுக்காக இருக்குன்னு பார்க்காதீங்க, இது ஆக்சுவலி ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க, அதை எடுத்துட்டேன், அதனால் அப்படி இருக்குது. மற்றபடி சூப்பராக இருப்பாங்க ஷேப். நல்லா இருக்கா சுஜன்? ஐயோ ஐயோ, ஷார்ப் இல்லடி. ஓகே, எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, எல்லா திங்ஸுமே பார்த்தாச்சு. அதாவது சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பாத்திரமே ஓரளவு வாங்கியாச்சு. இந்த ரெண்டு குட்டீஸையும் வச்சுட்டு நம்மளால் இதை இதுக்கு மேலே மேனேஜ் பண்ண முடியல. இது இந்த பக்கம் தூக்கிட்டு ஓடுது, அது அந்த பக்கம் தூக்கிட்டு ஓடுது. நம்ம இங்கே கேமராவை பார்க்குறதா இங்கே பார்க்குறதான்னு ஒன்றுமே தெரியல. அதனால் எல்லாத்தையும் ஸ்பாட்டை கிளியர் பண்ணிவிட்டு பால் காய்ச்சி ஸ்டார்ட் பண்ணிடலாம். எவ்ரி வீக் ஒரு சின்ன சின்ன ரெசிபி, அதாவது ஈஸியாக செய்யக்கூடியதாக எல்லா திங்ஸுமே நம்ம எல்லா குக்கிங்குமே நம்ம மினியேச்சர் சீரீஸில் வரப்போகுது. ஸோ பால் காய்ச்சி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஓகே, அடுப்புக்கு பால் காய்ச்சிற பாத்திரத்துக்கு எல்லாம் குங்குமம் மஞ்சள் வச்சாச்சு. இப்போ விறகு வச்சு கற்பூரமும் வச்சுட்டேன், இப்போ பார்த்தா வச்சு நம்ம பால் காய்ச்சிடலாம். ஓகே, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். சும்மா கொஞ்சம் நேரம் பத்துச்சுனாலே போதும், சுட்டுரும், பால் பொங்கிடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதை எரிய வைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் போராடி. இங்கே பாருங்கள், காத்தடிக்கக்கூடாதுன்னு ஒரு தடுப்பு வேற பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துருக்கேன் நான். இப்போ தான் பற்றி கொஞ்சம் எரியுது, ஆடை படிஞ்சிருச்சு ஒரு வழியாக.
பால் பார்த்தீங்கன்னா ஏடு படுத்துருச்சு, பொங்க போகுது. நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் சக்ஸஸ். பார்த்தீங்கன்னா பால் பொங்கிருச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஆனால் இதுக்கு விறகுக்கு வந்து நம்ம ஒரு சரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணாமல் இதை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா எல்லாம் மழையில் காஞ்சி நனைஞ்சி போயிடுச்சு போல். அதனால் பால் கொதிக்கிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ பால் பொங்கிடுச்சு, சக்கரை போட்டு கலந்து நானும் தேவசனாவும் குடிக்க போகிறோம். சுஜன் எங்கன்னு கேட்குறீங்களா? அந்த பையன் கொஞ்சம் நேரத்தில் குட்டி பசங்களையா தூக்கம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அது வீட்டுக்கு ஓடி போயிடுச்சு. அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் தான் குடிக்க போகிறோம். அவரோட பங்கு நாங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம். வாங்க, நீங்களும் சேர்ந்து குடிக்கலாம். ஸோ எடுக்கிறேன் நான். இப்போ எரியுது பெருத்தகத்த இப்போ சக்கரை போட போகிறோம். நாட்டு சக்கரை, நாட்டு சக்கரை நல்லது இல்லையா? அதனால் நாட்டு சக்கரை போட போகிறேன் நான். நான் வந்து ஏடு இருக்கிறதுனால அதை வடிகட்டுறதுக்காக வடிகட்டியில் ஊற்றுறேன். தம்ளரில் ஊற்றியாச்சு பால், காய்ச்சின பால், நாட்டு சக்கரை போட்டு இப்போ நானும் தேவசேனாவும் குடிக்க போகிறோம். ரெண்டு டம்ளரில் ஊற்றியாச்சு. தேவசேனா எடுத்துக்கோ, சூடாக இருக்கா? சரி, நம்ம வச்சுட்டு அப்புறம் குடிக்கலாமா? சித்திக்கா மட்டும் நான் எடுத்துக்கிறேன், பெரியவங்க வந்து சூடாக குடிக்கலாம். ஓகே, பால் சூப்பராக இருக்குது. அதுவும் நாட்டு சக்கரை போட்டதுனால அந்த பால் ஃப்ளேவரே நமக்கு தெரியல, சூப்பராக இருக்குது. பால் குடிக்காத பசங்கள்லாம் கண்டிப்பாக நாட்டு சக்கரை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக குடிப்பாங்க. இனி வர வாரங்கள்லாம் ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு மினியேச்சர் குக்கிங் பார்க்கலாம். சிம்பிளான ரெசிபிஸ் போட்டு காமிக்கிறேன் நான். வேறு என்ன, இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம மிஸ்ஸஸ் ரோலிங் சாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஓகே, எப்படி இருக்கு? கேமராவில் பார்த்து சொல்லு. நல்லா இருக்கு. அட்டை ஸ்டெச்சில் ஒரே கல்ஃபில் குடிக்குது தேவசனா.